சோம்நாத். 12 ஜோதிர்லிங்க தலங்களில் முதன்மையானது சோமநாதர் மகாதேவ் ஆலயம். குஜராத் மாநிலத்தில் மேற்கு கடற்கரை ஓரமாக அமைந்துள்ளது. ஆலயம் முதன் முதலில் என்று தோன்றியது என அறிய முடியாத மிக பழமையான கோவில். புராதானத்தில் கபிலா, ஹிரண், சரஸ்வதி ஆகிய மூன்று நதிகள் சேருகின்ற திரிவேணி சங்கமத்தில் கோவில் அமைந்துள்ளது என சொல்லப்பட்டிருக்கின்றது. கிபி 649 வல்லபி யாதவர் மன்னர்கள் காலத்தில் இரண்டாவது தடவையாக விரிவாக்கம் செய்யப்பட்டது. இஸ்லாமியன் கஜினி முகமது 1025 கோவிலை சூறையாடி 1000 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை கொள்ளையடித்தான். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கஜினி முகமது கொள்ளையடித்த கோவிலில் சந்தன மரக்கதவு மீட்கப்பட்டு காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பல முறை பல இஸ்லாமிய ஆட்சியாளர்களால் சூறையாடப்பட்டு சீரழிக்கப்பட்டு மீண்டும் மீண்டும் இந்து மன்னர்களால் புதுப்பிக்கப்பட்டது. நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு 12 நவம்பர் 1947 அன்று அன்றைய துணை பிரதமர் உள்துறை அமைச்சர் பட்டேல் அவர்கள் சோமநாதர் ஆலயத்தை புனர் நிர்மாணம் செய்ய உத்தரவிட்டார். தற்போது அமைந்துள்ள புதுப்பிக்கப்பட்ட ஆலயம் 11/5/1951 அன்று நமது நாட்டின் முதல் ஜனாதிபதி டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்களால் அர்ப்பணிக்கப்பட்டது.